Hi dear student, today we are discuss about the differentiating circuit. This is a differentiating circuit diagram. Differentiating circuit na enna paakalam. A circuit in which the output voltage is proportional to the derivative of the input voltage is known as the differentiating circuit. அது ஒண்ணில்லப்ப இங்க பாருங்க அந்த எழுதி இருக்கும் பாருங்க இதான் அது என்ன சொல்றான்னு பார்த்தோம்னா அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ப்ரொபோஷனல் டு தி டெரிவேட்டிவ் ஆஃப் த இன்புட் வோல்டேஜ் இஸ் நவுன் அஸ் தி டிஃபரன்ஷியேட்டிங் சர்க்கியூட். இந்த டிஃபரன்ஷியேட்டிங் சர்க்கியூட் எப்படி கன்செப்ட் பண்ணிக்கிறான்னு பாருங்க. இட் இஸ் சிம்பிள் ஆர்சி சீரிஸ் சர்க்கியூட். ஓகேங்களா, ஆர்சின்னா உங்களுக்கு தெரியும், ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். சரிங்களா, ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டர். இது ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ஆர்சி சீரிஸ் சர்க்கியூட். அவுட்புட் எங்கே எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டர்ஸ் ஆரில் தான் அவுட்புட்டு எடுப்பாங்க. இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷனு. அதுக்கப்புறம் இதோட டெஃபினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த அவுட்புட் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி சிக்னல். சரிங்களா, த அவுட்புட் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் தி சிக்னல் இன்புட். சரிங்களா, அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அவுட்புட் வோல்டேஜ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு d/dt இன்ட்டு இன்புட் வோல்டேஜ். இதை நான் ஈக்குவேஷனை எழுதுறேன். அவுட்புட் வோல்டேஜ் நான் இந்த இடத்துல வி நாட்னு எழுதிக்கிறேன். வி நாட்னு எழுதிக்கலாம் இல்லை வி அவுட்னு எழுதிக்கலாம். இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு d/dt அப்படி எழுதிக்கிறேன். d/dt இன்புட் வோல்டேஜ்னா இங்கே விஐஇ, அதை இங்கே எழுதிக்கிறேன். விஐஎன்னா இன்புட் வோல்டேஜ். இதே ஈக்குவேஷன் நான் எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொபோஷனலிட்டி நம்ம நெக்லெக்ட் பண்ணுறோம், அதாவது நீக்கணும். அப்போ இது கூட கான்ஸ்டன்ட் சேர்க்கணும். இதில் ஆர்சி தான் கான்ஸ்டன்ட்டு, அப்போ அதை சேர்க்க போகிறோம். அப்போ வி அவுட்டு ஈக்குவல் டு ஆர்சி டிவி இன்னு டிவி இன்னு டிவைட் பை டிடியாக இருக்கும். இப்போ நாம் இதை தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது அவுட்புட் இதுலேருந்து என்ன பார்த்தீங்கன்னா த அவுட்புட்டு வில் பி ஜீரோ ஃபார் ஏ கான்ஸ்டன்ட் இன்புட் சிக்னல். இன்புட் சிக்னல் நம்ம கொடுக்குறது இல்லையா, அது கான்ஸ்டண்டாக இருந்தனா இருந்துச்சுன்னா அவுட்புட்டு வில் பி ஜீரோவாக இருக்கும். இதில் ரெண்டு கண்டிஷன் அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஆர்சி டைமு கான்ஸ்டன்ட் இது என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா த டைம் கான்ஸ்டன்ட் ஆர்சி மஸ்ட் பி மெனி டைம் லெஸ் தென் தி டைம் பீரியட் ஆஃப் த இன்புட். சரிங்களா, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்டு கொடுக்குறோங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் கம்பேர் பண்ணும்போது லெஸ் தானாக இருக்குமா. அதாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி இஸ் வெரி வெரி லெஸ் தென் இன்ட் டி, இதுதான் இன்புட் டைம் பீரியடு, இது ஆர்சி டைம் பீரியடு. அப்போ என்ன கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னது இந்த டீயை விட ஆர்சி என்னது வெரி வெரி லெஸ் தானாக இருக்கும். சரிங்களா, இப்படி இருந்துச்சுன்னா இட் இஸ் குட் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லிட்டு சொல்கிறாங்கப்பா. என்னது இட் இஸ் குட் டிஃப்ரென்ஷியேட்டிங். அப்போது ஆர்சி சர்க்கியூட்டில் என்ன பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராஃபல்ஸ 1 to 10 டைம் டிஃப்ரென்ஷியேட்டிங் பண்ணும், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒரு கண்டிஷன். அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ரியாக்டன்ஸ் ஆஃபர்ட் பை த கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, இதோட ரியாக்டன்ஸ் எப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸி ரியாக்டன்ஸ் எக்ஸி மஸ்ட் பி லார்ஜாக இருக்கும்பா. சரிங்களா, த ரியாக்டன்ஸ் ஆஃபர்ட் பை த கெப்பாசிட்டர் எக்ஸி மஸ்ட் பி லார்ஜ். சரிங்களா,
அதாவது ரியாக்டன்ஸ் வந்து லார்ஜரா இருக்கும். அப்படி இருக்கும்போது தி ஏசி இன்புட் வோல்டேஜ் இன்புட் வோல்டேஜ் அப்ப ஏசி இன்புட் வோல்டேஜ் கேன் பி ரெப்ரசன்ட் கேன் பி represented by இதுதான் ஏசி இன்புட் வோல்டேஜ். இதுதான் இங்க எத போறான் VI equal to VM sin omega theta. இதை ஈக்குவேஷன் ஒன்னா வச்சுப்போம் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அட் எனி இன்ஸ்டன்ட் லெட் ஐ பி தி கரண்ட் இன் தி சர்க்யூட் சரிங்களா. இங்கே பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு ஐன்னு சொல்லுவாங்க. இது இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிரிகாஃப் லாவை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளையிங் கிரிகாஃப் லா கிரிகாஃப் லாவை அப்ளை பண்ணுறோம் டு தி ஆர்சி சர்க்யூட் பா. கிரிகாஃப் லா அப்ளை டு தி ஆர்சி சர்க்யூட் அப்ளை பண்ணோம்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா விஐ ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் சிப்பா. அதாவது வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் வோல்டேஜ் அக்ராஸ் சி. இப்போ இதில் வோல்டேஜ் அக்ராஸ் ஆர் இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் ஐ ஆர்னு எழுதுறேன்ப்பா ப்ளஸ் வோல்டேஜ் அக்ராஸ் சி இது என்ன பண்ணுறான் ஒன் பை சி இன்டகிரல் ஜீரோ டு டி ஐ டிடிப்பா. இது ஒன்றும் கிடையாது ஐஆர்னு அது ஓம்ஸில் தான் வி ஈக்குவல் டு ஐஆர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. வி ஈக்குவல் டு ஐஆர் அதான் இங்கே எழுதிக்கிறேன் சரிங்களா. ஆரில் வோல்டேஜ் அக்ராஸ் ஆகுது அந்த வோல்டேஜ் போல் ஐஆர்னு எழுதியிருக்கேன். இது எப்படி வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் அக்ராஸ் சி சரிங்களா. இந்த சியில் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா கேள்விப்பட்டிருப்பீங்க சி ஈக்குவல் டு கியூ பை வி சரிங்களா. இது எப்படி எதான்னு பார்த்தீங்கன்னா வி ஈக்குவல் டு கியூ பை சின்னு எழுதலாம். ஓகே இதில் கியூனா என்னன்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ். சார்ஜ் எப்படி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஐ ஈக்குவல் டு இன்டகிரல் ஐ டிடின்னு எழுதுவாங்கப்பா. அதுதான் இங்கே கியூக்கு பதில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஒன் பை சி இன்டகிரல் கண்டிஷன் வந்து ஜீரோ டு டி ஐ டிடின்னு கிடைக்கும்ப்பா. இப்போ நம்ம இந்த இதான் விசின்னு சொல்லுவாங்க. இந்த விசிக்கு பதிலாக வோல்டேஜ் அக்ராஸ் சி இல்லையா அதான் இது. இதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது. இது எடுத்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம்ப்பா இதுக்கு பதிலாக வேற ஒன்றும் கிடையாது. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிவைடிங் இதுதான் விஐஏ சரிங்களா. டிவைடிங் பை ஆர் ஆரால் டிவைட் பண்ண போகிறோம். இதை டிவைட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் பாருங்கள் விஐ பை ஆர்னு கிடைக்கும். இதை டிவைட் பண்ணோம்னா ஐ மட்டும் கிடைக்கும் ப்ளஸ்ஸு இதில் ஒன் பை ஆர் ஆர் டிவைட் பண்ண ஒன் பை ஆர் சி இன்டகிரல் ஜீரோ டு டி இன்டு டிடின்னு கிடைக்கும் சரிங்களா. இது ஈக்குவேஷனு டூன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். என்ன கண்டிஷன் பண்ணாருன்னு பார்த்து தான் ஆர்சி இஸ் வெரி வெரி லெஸ் தென் டி சரிங்களா. அப்போ இது ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணும்போது செகண்ட் டேர்ம் இஸ் மச் லார்ஜர் தன் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் இஸ் நெக்லெக்டட் சரிங்களா. அது என்ன சொல்ல வரான்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட் டேம் கூட கம்பேர் பண்ணும்போது இது லார்ஜராக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் டேம் வந்து என்ன பண்ணுவோம் நெக்லெக்ட் ஆகிடும் நெக்லெக்டாக நீக்கப்படுது. அப்போ இது போயிடும் மீதி இது மட்டும்தான் இருக்கும் அதை மட்டும் எழுதலாம்.
வி ஐ பை ஆர் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஆர்சி இன்டகிரல் 0 டு டி ஐ டிடியாக கிடைக்கும். சரிங்களா, இது வந்து ஈக்குவேஷன் 3னு வச்சுப்போம். இப்போ ஈக்குவேஷன் 3 டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் வேணும் இல்லை. டிஃப்ரென்ஷியேட்டிங் ஈக்குவேஷன் 3ப்பா. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதில் 1/r கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, அதனால் அப்படி வச்சுக்கிறோம். விஏ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டி பை டிடி இன்ட்டு விஏன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 1/rc கான்ஸ்டன்ட், அதனால் அப்படியே வச்சுக்கிறோம். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஐன்னு கிடைக்கும்பா. இப்போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்சி இந்த சைடு எடுத்துகிட்டு வந்து போகிறோம், இந்த ஆர் அந்த சைடு எடுத்துகிட்டு வந்து போகிறோம். அப்போ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஆர்சி டி பை டிடி இன்ட்டு விஐன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ஐஇ இந்த ஆர் பண்ணால் ஐஆர்னு கிடைக்கும். நமக்கு ஓம்ஸ்லாம் தெரியும், வி ஈக்குவல் டு ஐஆர். சரிங்களா, அப்போ வி நாட் ஈக்குவல் டு ஐஆர்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுக்கு பதிலாக நான் வி நாட்னு அப்ளை பண்ணுறேன். அப்போ வி நாட்னு அப்ளை பண்ணால் வி நாட்டு ஈக்குவல் டு மீதி இந்த டைம் கிடைக்கும், ஆர்சி டி பை டிடி இன்ட்டு விஐ. இப்போ நான் என்ன பாருங்க, வந்துடுச்சு கிட்டத்தட்ட, ப்ரூஃப் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் வி நாட் ஈக்குவல் டு ஆர்சி டிவிஐ பை டிடி, அதான் இங்கே ப்ரூஃப் பண்ணிக்கிறோம். வி நாட் ஈக்குவல் டு ஆர்சி இன்ட்டு டிவிஐ பை டிடி. இப்போ இருந்து கான்செப்ட் எடுத்துடுறோம். எடுத்துனா வி நாட் இஸ் ப்ரொபோஷனல் டு டி பை டிடி இன்ட்டு விஐ. ஓகேங்களா, இதான் வந்து டிஃப்ரென்ஷியேட்டிங் சர்க்யூட்டு ப்ரூஃப். இது அப்போ என்ன பாருங்கள், த அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ப்ரொபோஷனல் டு தி டெரிவேட்டிவ் ஆஃப் த இன்புட் வோல்டேஜ். த அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ப்ரொபோஷனல் டு தி டெரிவேட்டிவ் ஆஃப் த இன்புட் வோல்டேஜ்ப்பா. இதான்ப்பா டிஃப்ரென்ஷியேட்டிங் சர்க்யூட் ப்ரூஃப். அடுத்து நம்ம இதில் பார்க்க போட்டிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, த அவுட்புட் வில் பி ஜீரோ ஃபார் கான்ஸ்டன்ட் இன்புட்டு சிக்னல். அவுட்புட் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவாக இருக்கும் இன்புட் கான்ஸ்டன்ட் இருக்கும்போது. இது ஒரு ஃபர்ஸ்ட் கண்டிஷனு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த இன்புட் இஸ் சேஞ்சஸ் அப்ரூட்லி இ த டிஃப்ரென்ஷியேட் வேவ் இஸ் ஷார்ப் இஸ் நேரோ பல்சஸ். அதாவது நம்ம இங்கே இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, இன்புட்டு வேவு, இதோட ஆம்ப்ளிடியூட் வந்து திடீர்னு சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேவ் வந்து ஷார்ப் நேரோ பல்சஸாக கிடைக்கும். இது ஒன்று. அதுக்கப்புறம் ரெண்டாவது இது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இன்புட்டு வோல்டேஜ் சேஞ்ச் ஆகிறது லெஸ்ஸாக இருந்ததுன்னா, குறைவாக இருந்ததுன்னா நமக்கு வெரி நேரோ ரெக்டாங்குலர் ஃபார்மாக கிடைக்கும். அதாவது இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஃபார்மாக கிடைக்கும், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, த கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் த இன்புட்டு த அவுட்புட் அஸ் ஏ கான்ஸ்டன்ட் வேல்யூ. அதாவது இன்புட்டு வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக கொடுத்தோம்னா அவுட்புட்டு வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய அவுட்புட் வேவ் ஃபார்ம் இருக்கு இல்லையா, இங்கே அவுட்புட் வேவ் கிடைக்கும். இந்த அவுட்புட் வேவ் ஃபார்ம் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி டைம் கான்ஸ்டன்ட் அதை பொறுத்து இருக்கும், அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து இருக்கும், அதுக்கப்புறம் ஷேப் ஆஃப் த இன்புட் வோல்டேஜை பொறுத்து இருக்கும்பா, வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது என்னான்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஷியேட்டிங் சர்க்கியூட்டோட அவுட்புட் வேவ் ஃபார்ம். ஓகே, நாம் இப்போ இன்புட்டாக ட்ரையாங்குலர் வேவ், இதுக்கு போய் ட்ரையாங்குலர் வேவ் கொடுத்தோன்னா அவுட்புட்டாக நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் கிடைக்கும். அதாவது இங்கே இன்புட்டு இந்த மாதிரி ட்ரையாங்குலர் வேவ் கொடுத்தோன்னா அவுட்புட்டில் இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் கிடைக்கும். இந்த மாதிரி அதுதான் இங்கே எழுதிருக்கு. சரியா, இது இன்புட் வேவ், இது அவுட்புட் வேவ். அடுத்து நம்ம இன்புட்டில் ஸ்கொயர் வேவ் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் ஸ்பைக் வேவ் கிடைக்கும். அப்போது இன்புட்டில் நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்குறோம், ஸ்கொயர் வேவ். சரிங்களா, இந்த மாதிரி ஸ்கொயர் வேவ் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் என்ன கிடைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைக் வேவ் கிடைக்கும். இந்த மாதிரி
ஓகே இந்த மாதிரி ஸ்பைக் வேவ் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்புட்டில் சாட்டுத் வேவ் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் ட்ரையாங்குலர் வேவ் கிடைக்கும். இந்த மாதிரி இன்புட்டில் நம்ம இந்த இடத்துல சாட்டுத் வேவ், இதுக்கு பேர் சாட்டுத் வேவ் சரிங்களா, கொடுத்தோம்னா அவுட்புட்டில் நமக்கு என்ன ரெக்டாங்குலர் வேவ் கிடைக்கும். இந்த அவுட்புட்டில் ரெக்டாங்குலர் வேவ் இந்த மாதிரி கிடைக்கும்ப்பா, வேற ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இன்புட்டில் ரெக்டாங்குலர் வேவ் கொடுத்தோம்னா அவுட்புட்டில் என்னது ஸ்பைக் வேவ் கிடைக்கும். ஓகே இதான் என்னான்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டிங் சர்க்யூட்டு. இதோட இது முடிஞ்சுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.